சுவையான பருப்பு குழம்பு கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 100 கிராம் பருப்பு கழுவி எடுத்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை 2 கீறி சேர்த்துக்கலாம். நான் 6-7 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பாதி உருளைக்கிழங்கு, பாதி கேரட்டு, கொஞ்சம் காயத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் வச்சு 5 விசில் விட்டுக்கலாம். கூட்டுக்கும் குழம்புக்கும் சேர்த்து மொத்தமாகவே புளி சேர்த்து ஊற வச்சாச்சு. காய்க்குள்ள கத்திரிக்காயை மீடியம் சைஸில் இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் வெட்டியாச்சு. பாத்திரம் சூடாதனதும் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், மிளகு, நீளமாக வெட்டின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பரட்டிக்கலாம். கத்திரிக்காய் எண்ணெயில் வேகட்டும். முருங்கைக்காய் கட் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்றா போட்டால் முருங்கைக்காய் சீக்கிரம் குழஞ்சிரும். கத்திரிக்காய் பாதி வெந்துடுச்சு. இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேகட்டும். மூடையில் 1 நேரம் கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றிடலாம். முதல்ல கொஞ்சம் கரைச்சி குழம்பு ஊற்றிக்கலாம். இது கூட்டில் ஊற்றிக்கலாம். காரத்துக்கு குழம்பு மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்சது. எல்லாம் சேர்ந்து ஒன்றா கிளறிக்கலாம். மசாலாவில் வேகட்டும். குக்கரை ஓப்பன் பண்ணி தண்ணியை மட்டும் புளி தண்ணிக்குள்ளே வடிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கடைஞ்சிடலாம். கேரட்டை கூட கத்தி வச்சு கட் பண்ணனாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ புளி கரைச்சி வச்ச தண்ணிக்குள்ளே ஊற்றிடலாம். அடுப்பில் வச்சிடலாம். தேங்காய் அரைச்சிக்கலாம். 1 துண்டு தேங்காய், 2 பல் பூண்டு போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் திருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருவிக்கணும். கூட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்பு குழம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்.
பருப்பு குழம்பு நல்லா கொதிக்கக்கூடாது, அப்படியே நுர கட்டி வர நேரம் ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் நல்லா வேகட்டும். கூட்டு ரெடி ஆகிடுச்சு, பருப்பு குழம்பு நல்லா சூடாகிடுச்சு. தாளித்து ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்து ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். பருப்பு குழம்பும் தயார். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ராதிகாஸ் ரெசிபி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.